தலைப்புச் செய்திகள். பீகாரில் வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் உருவாக்கப்படும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பீகாரில் நாளை 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. நேற்று மாலையுடன் ஓய்ந்தது 2ம் கட்ட தேர்தல் பிரச்சாரம். மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் அஞ்சலி. தமிழகத்தில் 1 கோடியை தாண்டியது கொரோனா பரிசோதனை. நாடு முழுவதும் தொற்றில் இருந்து மீண்டோர் எண்ணிக்கை 91.54% உயர்வு. உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் அமெரிக்காவில் நாளை அதிபர் தேர்தல். டொனால்டு டிரம்ப், ஜோ பிடன் இடையே கடும் பலப்பரீட்சை. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.